ஸ்கூல் உடைய ஸ்கூல் உட்பட எல்லாம் பகுதியிலையும் விளையாடு. ஆனால் இன்னைக்கு காலகட்ட ரோடுகள் மட்டும்தான் தெரியல, பல திட்டங்கள் பல நன்மைகள் செய்வது நம்ம மணலி பகுதியில் மட்டும்தான். அது இன்னைக்கு காலகட்டத்தில் பல்ல மேடா தெரியும் 21வது வார்டில் பாடசாலை தெருவில் ஸ்கூல், அதாவது போன ஆட்சியில் வந்து நிறையும் மரத்தடியில் தான் உட்காந்து இருந்தாங்க குழந்தைங்க பசங்க. ஆனால் இந்த ஆட்சியில் ஸ்கூலுக்கு அந்த எச்சமை கேட்குறேன், இதே மாதிரி தான் வேற எதனா பண்டி வேணுமான நான் போன மாதத்தில் கேட்கும்போது சார் எனக்கு பண்டே வானா சார் அளவுக்கு மீறி இருக்குது என்று சொன்னேன். மனைவி பகுதிக்கு நம்ம எம்எல்ஏவும் மாவட்ட நம்ம தலைவர் ஆட்சியோட அதே அனைத்து சிறப்பாக செயல்படுறதால் வருகிற 2024 சிறப்பாக செயல்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சியில் திருப்பி மறுபடியும் நம்ம தலைவர் சிஎம்ஓ உட்கார வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி சுமித்ரா அவர்களே, சகோதரி சுமித்ரா அவர்களே, எம் எஸ் ரவி அவர்களே, எழுந்தர் அவர்களே, தினகர் அவர்களே, ஜெயா அவர்களே, நம்பி செல்வம் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வந்து பகுதி கழகத்துடைய செயலாளர் சொன்னதை போல மணலிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செஞ்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலமாக இருந்த ஜெயலலிதா ஆட்சி சரி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சரி, எந்த விதமான ஒரு நல்ல நலத்திட்டங்களையும் செய்யலை. காரணம் என்னன்னா அவங்க செய்யணுன்ற விருப்பம் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இல்லை, அவர்களுக்கு பகுதியும் இல்லை, அவங்க வந்து எதுவும் பண்ணல. இப்போ அவங்க சொல்லி எதுவும் பண்ணி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம பண்ணலாம் அப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். பள்ளிக்கல்வியை முடிச்சு உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். அது உண்ணாவிருந்து 5வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4 சிற்றுண்டு வழங்கியிருக்கிறோம். இதுபோல் பல திட்டங்கள் வழங்கியிருக்கோம். இலவச பஸ் கொடுத்துருக்கோம், இலையில்லா பஸ் கொடுத்துருக்கு. லேடிஸ் எங்கே போனாலும் ஃப்ரீயாக போயிட்டு இருந்தாங்க, சென்னைக்குள்ளே போனால் எங்கே போனாலும் ஃப்ரீயாக போயிட்டு இருந்தாங்க. அது போல ஒரு திட்டத்தை கொண்டு வந்த அரசு திராவிட மண்டல அரசு, மற்ற குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்த அரசு நம்ம திராவிட மண்டல அரசு. இது போல எத்தையும் சொத்தின் சம உரிமை வழங்கியதும், பெண்களுக்கு சொத்தின் சம உரிமை கொடுத்ததும் ஐயா கலைஞர் அரசு. அந்த கலைஞருடைய மகனுடைய அரசு தான் இந்த திராவிட மண்டல அரசு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சொத்து சமூகத்தை கொடுத்து பெண்களுக்கு முடிவுரிமை கொடுத்தது கலைஞர் அரசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே பெண்களுக்கு முடிவுரிமை கொடுக்கறது நம்முடைய கலைஞருடைய அரசு. காரணம் என்னன்னா மாதம் 1000 ரூபா மீது முடியுமா நினைக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு இன்னைக்கு வருஷத்துக்கு 12000 ரூபா கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது நம்ம திராவிட மண்டல அரசு. காரணம் காலையில் எழுந்ததும் பசங்களுக்கு உப்பிட பெருகிட்டு போடுறது, சமைச்சு துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள தூங்குற வரைக்குமே வேலை செய்யக்கூடிய ஒரே ஆள் லேடிஸ் தான், அவ்வளோதான், தாய்மார்கள் தான், அவங்க தான். அவங்க இல்லைன்னா வாழ்க்கையே நல்லா இருக்கு. காரணம் எல்லா வேலையும் செய்கிறாங்க, குடும்பத்திலிருந்து வீட்டில் இருக்கிற வேலையிலேருந்து நம்ம துணி துவைக்கிற வேலையிலேருந்து பசங்களை ஸ்கூல் கிளம்புற வேலையிலேருந்து நம்ம சமைக்கிற வரைக்கும் தூங்குற வரைக்குமே சமைக்கூடிய அதெல்லாம் மனசில் உணர்ந்து தான் நம்முடைய வரலாற்று சிறப்பு முதலமைச்சர் என்ன தலைமை இந்த திட்டத்தை கொடுத்து மக்களுக்கு இந்த வருஷத்துக்கு 12000 ரூபா கூட இதை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, படிக்கக்கூடிய பசங்களுக்கு கொடுப்பாங்கன்னு. அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போய் ஒரு யோசனை பண்ணார், இப்போ என்ன பண்ணலாம் படிக்கிற பசங்களுக்கு, ஏன்னா படிக்கிற பசங்க எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, என்ன காரணம் வறுமை இருக்குது, வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு அந்த 12000 ரூபா கொடுத்து பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வி செலவு போயிடும். அதேபோல் சின்ன பசங்களுக்கு என்ன பண்ண முடியும், அதுபோல் சின்ன பசங்களுக்கு காலையில் சிற்றுண்டி காலையில் வேலைக்கு போடுறவங்க அவங்க வேலைக்கு போகிற பசங்க அவங்க பசங்களை டிஃபன் கொடுக்க முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது, பண்ண முடியாது. அந்த பசங்களை என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் போய் படுத்துருவாங்க. அந்த பசங்க தூங்க முடியாத அளவுக்கு இருந்து என்ன பண்ணணும், காலை சிற்றுண்டி கொடுத்தா அவங்க தூங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்க போகிற மதிய நேரத்தில் இருப்பாங்க, 1 மணி இருக்கு, 1 மணி 2 மணி இருக்குது, குழந்தைங்க அறிவு கொடுக்கணும். அந்த சிற்றுண்டி சாப்பிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இதையெல்லாம் யோசிச்சு செய்யக்கூடிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. இது முன்னாடி இருந்தது, முன்னாடி இருந்தது, யாரும் இதை செஞ்சதே இல்லை. ஒருநோக்கு பார்வையில் ஒன்று கொண்டு வந்தது ஐயா கலைஞர் தான், ஹைடெக்காக கொண்டு வந்தது கலைஞர் தான். சாலைகள் பார்க்க மாட்டாங்க, சரி மேம்பாலம் வந்தது தமிழ்நாட்டில், நான் சொல்கிற திருவத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே ஹைடெக்காக கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் தான். அதே ஐடி சென்டர் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்ததும் கலைஞர் தான். அவர் வழியில் வந்தவர் தான் 5 முறை ஆண்டார் ஐயா கலைஞர். நெஞ்சமெல்லாம் தெரிஞ்சு ஐயா கலைஞரோட 5 முறை ஆண்டார், 6வது முறையும் ஆளக்கூடிய அளவு நம்ம தளபதி தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆளுநர் அந்த அவருடைய 6வது 7வது முறையும் 8வது முறையும் இவர்கள் வாழ் வரைக்கும் 20 ஆளுமுறை. காரணம் மக்கள் நல பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் நம்முடைய தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் பாருங்க நம்முடைய இளைஞர் மட்டும் இளைஞர்கள் மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்காங்க,
அவங்க பாருங்க இன்னைக்கு மழை பெய்யுது வெள்ளம் போயிருது, சென்னை சென்னையில கால ஆரம்பிக்கிறாங்க, வட சென்னையில 7-8 மணிக்கு முடிக்கிறாங்க. இது போல சாப்பிட கூட நேரம் இல்லாமல் சுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் நம்ம கட்சி கிடைச்சிருக்காங்கன்னா இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு ஒரு சிறப்பான தலைவர் அமைச்சிருக்காங்க. நம்ம வேற கட்சிக்கு யாரும் சொல்ல முடியாது. இங்கே இருக்க ஏடிஎம் கேட்கும், அங்கே புறத்தில் இருக்கிற விஜய் கட்சிக்கோ இல்லை மற்ற கட்சிக்கோ யாருமே சொல்ல முடியாது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான் அப்படின்னு. யாருமே அந்த போல ஒரு கட்சி, காரணம் என்னன்னா ஒரு கட்டமைப்போட ஒரு கட்சி நில்லா நிற்பா உட்கார்ந்தா போற ஒரு கட்சி. மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா முடியுமா முடியாது. ஏற்றி பெஞ்ச மழையில் நீ கூத்து காலா மாதிரி தான் இருக்கு அந்த விஜய் கட்சி. அவரோட அப்பா அம்மாவே பார்க்க முடியாத விஜய் கட்சி மக்களை எங்க போய் பார்க்க போறாரு அவரு சொல்லுங்க. அவரோட சொந்த மனைவி கல்யாணம் மனைவி அவர் பொண்ணு பையன் அவங்களே பார்க்க முடியல. அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்க பக்கம் எல்லாத்தையுமே மாநாடு போனாங்க. அப்போ கூட அவன் மனைவி பையன் பொண்ணு பரவாயில்லை, ஏன் வரல நடத்த சரியில்லை. அப்பா அம்மா குழந்தைய அப்பா அவங்க பொன்னாடியை வச்சு நடத்த முடியல. அதனால் இவங்க தலைவர் என்ற 250 கோடி ரூபா வாங்கினேன், 250 கோடி ரூபா நான் வாங்குறேன், நான் ஏன் சினிமாவுக்கு வரணும், சினிமா பார்க்கணும், மக்களுக்கு ஏற பணி செய்யணும், மக்கள் புரியலாமா கூட்டமா யாரை கூப்பிட்டா கிடையாது. இவர் ஏன் 250 கோடி ரூபா வாங்குறாரு? இவர் கட்சிக்கு மாநாட்டுக்கு வந்தாங்க, கட்சிக்கு மாநாட்டுக்கு வந்தவங்க 6 பேர் வந்துதான். 6 பேருக்கு போய் நீ 6 பேர் பார்த்தியா? 6 பேருக்கு ஏதாவது கொடுத்தியா? அந்த 6 பேருக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்கலாமே. நீ 250 கோடி வாங்குற, 270 கோடி வாங்குற, 270 கோடி வாங்குற, 250 கோடி வாங்குற, அவனுக்கு போய் ஒரு ஆளுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துருந்தேன்னா எப்படி இருந்திருக்கான்? அதுதான் நம்ம கட்சிக்கு அவங்க கட்சிக்கு உள்ள வித்தியாசமே. நம்மளுக்கு அந்த மாதிரி 1000 கோடி சொல்றேன், நம்மளுக்கு ஒரு மாநாட்டுக்கு வந்து எதுவுமே தந்த நிமிஷம் ஆகல. நம்மளாம் போய் முறையாக போய் முறையாக வந்தோம், அவன் கட்சியில் இருக்கிறவங்க ஒன்றுமே ஓட்டு இல்லாத கட்சியில் இருக்கு, நீங்கள் போயிருக்கோம் எல்லாம் ஓட்டு இல்லாத காரணம் எங்கே எவன் இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆளுங்க நம்ம அப்படி இல்லை. என் நிலையிலும் தன்னிலை மாறா தலைவர் டாக்டர் கலைஞருடைய தொண்டா ஒரே இடத்துல இருக்கலாம். இந்த இங்கே இருக்கிற திருவட்டூரில் இந்த திருநெல்வேலியில் நம்ம வீட்டில் இருக்கிற இருக்கிறோம் நம்ம அவங்க அப்படி கிடையாது. யார் எங்கே இருக்கணும்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியில் அவன் இருக்கிறான். அவனெல்லாம் அவனுக்கு வந்து நாட்டை ஆண்டு முடியும் நம்ம 100 ஆண்டு விழா கொண்டு வரக்கூடிய ஐயா கலைஞருடைய தொண்டை நம்ம தளபதியோட தொண்டை உதயநிதியோட தொண்டை நம்ம இது மாதிரி இருக்கும்போது நம்மளால் எல்லாமே முடியும், எல்லா திறமையும் முடியும். சொத்து சமய உரிமை கொடுத்தது ஐயா கலைஞர். இன்னைக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் அண்ணன் தளபதி. இது போல் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பள்ளியிலிருந்து இதை சொல்றாங்க, 2006-2011 சொன்னாங்க, கருவறை ஆரம்பிச்சு கல்லறை வரைக்குமே மக்களுக்காக இலவசமாக கொடுத்து மக்கள் நல்லா இருக்கணும்ன்றது செஞ்சது ஐயா கலைஞர். இன்னைக்கு மக்கள் கல்வியை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும், அறிவை கொடுத்தா வளர்ந்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அண்ணன் தளபதி அவர்கள். அவ்வளோதான், இதுதான் இதோட கான்செப்டுக்கும் மற்றவங்களோட கான்செப்டுக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம தலைவருக்கும் நம்ம கட்சிக்கும் அடுத்த தலைவருக்கும் அடுத்த கட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எடுத்து சொல்ல மட்டும் சொல்ல மாட்டேன். காரணம் இன்றைக்கி பார்த்து மணலியில் சொல்லார் பார்த்து சேர்மன், மணலியில் எண்ணற்ற திட்டங்கள் நடக்குது. சாலை போட்டிருக்கோம், ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா கொடுத்துருக்கோம், ஒரு 7 கோடி ரூபாய்க்கு ஸ்கூல் ரூபா கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நீங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஐடியாக இருக்குது, கம்ப்யூட்டர் கிளாஸ், ஏசி எல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. எல்லாம் உழைக்க மக்களுடைய பசங்க படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய பணக்கார ஸ்கூலில் கூட அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கு காரணம் இந்த திராவிட மாடலாச்சு அண்ணன் தளபதி அவர்தான், அவர் முதலமைச்சர் தான் காரணம். அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் திட்டம். அதை வந்து சொல்லி அந்த பிஎட்டு சேர்க்கும் போது சரி, அதை இயக்கும் போது சரி, நம்மளுக்கு ஓட்டு போடுற வெளியூர் வந்து வந்து ஓட்டு போடுறோம் அண்ணா திருப்பாரு, அவனை கண்டிப்பாக ஓடக்கூடாது. அவனை இப்போ நம்ம இந்த இந்த இதுலேருந்து எடுத்து எவரில் இந்த தெருவில் இல்லை அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்துக்கோமே சாம்பாடு போயிடுவான். அவன் அவனுக்கு இங்கே வச்சுருந்தா தான் வரப்போகிறான், வரமாட்டான். அதனால் நீங்கள் அதே போல் நம்மளுக்கு ஒரு ஓட்டு புதுசாக சேர்க்கணும்னா அதெல்லாம் ஆர்வம் என்ன சொல்லுவாங்க, நம்ம எப்படி சேர்க்கணும் எப்படி நீக்கணும்ன்றது அது சொல்கிறாங்க, அதை நீங்கள் உபயோகிக்கணும். அதே போல் நம்ம கட்சிக்கு மற்ற கட்சிக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்லி ஓட்டு கேட்டாலே நம்ம ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அதனால் நம்மளும் அதை மக்கள் தான் தயாராக இருக்காங்க, நீங்கள் நம்ம என்ன போய் கேட்குறது அப்படின்னு கூட எல்லாரும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழும் ஒற்றுமையிலே நம்மளுக்கெல்லாம் தாழ் எல்லாம் ஒன்றா இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். வரக்கூடிய 2026 நான் சொன்ன திட்டம்லாம் திரும்ப தொடரணும் அப்படின்னா தளபதி முதலமைச்சராக வரணும். அப்போ அத்தனை திட்டம் நடக்கும், நாடு நலம் வரணும், மக்கள் வளம் வரணும்னா எல்லாரும் உதயசூரியன் போட்டு போடணும். அதை செய்ய வேண்டும் என்பதை நான் பணியோடு கேட்டுக் கொண்டேன். பேச வாய்ப்பை தொடக்கலக்கு செயலாளர் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வட்டக்கழக செயலாளர் அருமையான வரவேற்பையாற்றி இன்றைக்கு தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நான் பகுதி கழக செயலாளர் ஆர்வம் அவர்களுக்கும் சென்னை வடகிழக்கு மாவட்ட இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு
வருகின்ற 16-17 நாட்கள் வந்து வாக்காளர் பட்டியலை பெயர் சேர்க்க வேண்டும். அடுத்த வாரத்தில் 23-24 வாக்காளர் பட்டியலை பெயர் சேர்க்க வேண்டும். இதுதான் அந்த கூட்டத்தினுடைய தலைப்பு. வருகின்ற 2026 தேர்தலில் புதிதாக படித்த மாணவர்கள், இளைஞர்கள், அந்த பகுதியிலே திருமணமானவர்கள், புதிதாக குடிபெயர்ந்தவர்கள் இருப்பார்கள். அந்த வாழ்க்கை பெற்றால்தான் இன்னும் தமிழ்நாடு முன்னேறும். அந்த வகையில் சிறப்பான அரிய பல வகை கருத்துக்களை இங்கு நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், மாநில மீனவர்களுடைய துணைத் தலைவர் மருதி குரியாண்டன் கேபிபி சங்கர் அவர்களுக்கும், இந்த வட்டத்திற்குரிய வட்ட நிர்வாகிகளுக்கும், தலைவர் அதனுடைய நிர்வாகிகளுக்கும், பல அணிகளுடைய அமைப்பாளர்களுக்கும், துணையாளர்களுக்கும், தலைவர் துணைத் தலைவர், மற்ற சகோதரர்கள், சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை